நேயர்களுக்கு வணக்கம். சாம்சங் ஊழியர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்குது. என்ன பின்னணி? இந்த போராட்டத்தோடு சேர்த்து பல பேர் கைது செய்யப்படுறாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக பல விஷயங்கள் பேசப்படுகிறது. இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சாம்சங் ஊழியர்கள் பார்த்தோம்னா, சாம்சங் அப்படிங்கிற நம்ம மொபைல் நம்ம பார்க்குறோம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க தயாரிக்கிறத பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் கொரியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிற ஒரு டிஜிட்டல் நிறுவனம் சாம்சங். டிஜிட்டல் பை ப்ராடக்ட்ஸை கொடுக்குற ஒரு நிறுவனமாக இருக்குது. அந்த நிறுவனத்துடைய பொருட்கள் இங்கே இந்தியாவிலே தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ஒன்று வந்துட்டு நொய்டா, அதே போல் தமிழ்நாட்டிலே சென்னையில் காஞ்சிபுரம், சென்னைன்னு சொல்ல முடியாது, காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இயங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமாக சாம்சங் நிறுவனம் திகழ்கிறது. இதில் 1700 பணியாளர்கள் கிட்டத்தட்ட பணிபுரிகிறதா நம்ம பார்க்குறோம். இந்த பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சில போராட்டங்களை, அதாவது சில கோரிக்கைகளை முதல்ல 2007 வருடம் கடந்த 2007 முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளில் அவர்களுடைய வேலை நேரம் அதில் தொடங்கி அவர்களுக்கென்று மற்ற விஷயங்களை பேசுவதற்கு, அவர்களை உரிமையை பேசுவதற்கு ஒரு தொழிற்சங்கம் அப்படிங்கிற ஒன்று உருவாகணும் அப்படிங்கிறது அவர்கள் தரப்பிலிருந்து, ஊழியர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்படுது 2007. இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்ட பிறகுதான் இப்போது வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த கைது போராட்டம். இதன் பின்னணிக்கும் இந்த கோரிக்கைக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கவே செய்யுது. சாம்சங் நிறுவனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாம்சங் நிறுவனத்தின் மீதான இந்த சில குற்றச்சாட்டுகள் சங்கத்தினுடைய தரப்பிலிருந்து, தொழிற்சங்கம் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுறதுக்கு இடைஞ்சல் தர்றாங்க. சாம்சங் நிறுவனத்திலே பணிபுரியக்கூடிய இந்த ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்க நினைச்சா அந்த தொழிற்சங்கம் முறையாக பதிவு செய்யப்படுவதற்கான ஒரு அங்கீகாரம் வந்து அரசு தரப்பிலிருந்து கிடைக்கல அப்படின்னு அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த நபர்கள், குறிப்பாக சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் அவர்களுடைய தலைமையில் தான் இது விஷயமான எல்லாமே வந்து முன்னெடுக்கப்படுது. அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். அமைச்சர்கள், அரசு தரப்பிலிருந்து பேசக்கூடிய அமைச்சர்களுடைய வாதம் என்னவாக இருக்கிறது? இந்த வழக்கு நீதிமன்றத்தின் கையிலே போயிருக்கு. நீதிமன்றத்துடைய பகுதியில் இந்த வழக்கு எப்படி பேசப்படுது, அவங்க என்ன மாதிரியான நாம்ஸ் வந்து இதுக்கு முன்வைக்கிறாங்க, இந்த மாதிரி வடிவத்தில், அதாவது ஒரு புறம் சாம்சங் நிறுவனம், இன்னொரு புறம் தொழிலாளர்கள், அப்புறம் அதை தொழிற்சங்கம் கட்டுவதற்காக சிஐடியு அமைப்பினர், இதில் தொழிலாளர்களுக்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய அந்த விஷயங்கள், அப்புறமா தமிழக அரசு அண்ட் நீதிமன்றம், இந்த ஒரு அடிப்படையில் தான் இவர்கள் இந்த காலத்தில், இப்போ நான் சொன்ன இந்த ஒரு தனித்தனி அமைப்புகள் நபர்கள் தான் இந்த சாம்சங் போராட்டத்துடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்காங்க. இதில் என்ன சில குறிப்பிட்ட தகவல்களை சொல்லணும் அப்படின்னா, அடிப்படையில் சவுத் கொரியாவில் சாம்சங் நிறுவனம் தொடர்பான ஸ்ட்ரைக்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டது. சாம்சங் நிறுவனத்துக்கு சில டிமாண்ட் வச்சு, நிறுவனத்திடம் சில கோரிக்கைகளை வச்சு அந்த ஊழியர்களால் சில போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்படுது. இந்த போராட்டத்துக்கும் தற்போது தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுது. குறிப்பாக இதை ஆரம்ப கட்டத்திலிருந்து பேசக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் நம்ம பேசணும்னா, 2007 முதல்ல இந்த சாம்சங் நிறுவனத்தில் பணிபுரக்கூடிய இந்த ஊழியர்களுக்கு 11 மணி நேர வேலை நேரம் அப்படிங்கிறதாகட்டும், அதே போல் அவர்கள் எதிர்பார்க்கிற ஒப்பந்த அடிப்படையில் சில விஷயங்கள், சில கோரிக்கைகள், சில விஷயங்கள் வந்து ஊக்கத்தொகை சார்ந்திருந்திருக்கு. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை முன்வைத்து அவங்க நிறைய பேசுகிறாங்க. ஒவ்வொரு முறையும் இப்படி பேசுவதற்கு அவங்க நிறுவன தரப்புலேருந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அந்த ஊழியர்களுடைய ஜாப் செக்யூரிட்டி, இந்த மாதிரி பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு தொழிற்சங்கம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு தொழிற்சங்கம் கட்டுவதற்கான, அதாவது தொழிற்சங்கம் கட்டுவதுன்னா அந்த கட்டுமானம்னு நான் சொல்கிறது பில்டிங் கிடையாது, அந்த சங்கத்தை, அந்த சங்கத்துடைய அந்த நிர்வாக கட்டமைப்பு ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதற்கு தமிழக அளவில் அரசு தரப்பிலிருந்து தொழிற்சங்கத்துக்கான அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது. இதற்காக சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் அவர் இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தொழிற்சங்க தலைவர் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்க அமைப்புகளில் இருந்து பல பேர் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன அப்படின்னா, இது போன்ற ஒரு புதிய தொழிற்சங்கத்துக்கான நம்ம அனுமதி, பல விஷயங்களை வந்து நம்ம கேட்கும்பொழுது, கோரும்பொழுது அரசு தரப்பிலிருந்து அல்லது
தொழிற்சங்கத்துக்கு நிற்கக்கூடிய அமைச்சராகட்டும் அதன் பொறுப்பாளர்களாகட்டும் அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு தாமதம் ஒரு சுணக்கம் ஏற்படுகிறது அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இதுதான் இவர்கள் சொல்கிறது. சரி, இந்த தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டு அப்படி ஒரு தொழிற்சங்கம் அமைந்தால் அது இந்த சாம்சங்கில் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஊழியர்களுக்காக இந்த தொழிற்சங்கம் பேசுமா அப்படின்னா அங்கே மீண்டும் இன்னொரு சிக்கல் வருது. ஏன்னா சாம்சங் நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது போன்ற தொழிற்சங்க அமைப்பிலிருந்து பேசுகிறவங்க, அதாவது சிஐடியு அந்த மாதிரி ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு தொழிற்சங்கம், ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு சங்கம், ஒரு ஒரு ஐடியாலஜியை கொண்டிருக்கிற ஒரு சங்கம், அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னா, நாம் அதாவது சாம்சங் சொல்கிறாங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு தயாராக இல்லை, தொழிலாளர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரதிநிதி இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், அவர்களுடைய கோரிக்கையை கேட்குறோம், அதில் என்ன எங்களால் பாசிபிளோ அதை நாங்கள் சொல்கிறோம், எதை செய்ய முடியலையோ அதற்கான உரிய விளக்கங்களின்மா அவங்கக்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம பேசுகிறோம். ஆனால் வேறு அமைப்பு, அதாவது எங்களுடைய நிறுவனத்தோடு சற்றும் தொடர்பு இல்லாத, எங்கள் நிறுவனத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அமைப்பு எங்ககிட்ட வந்து பேசும்பொழுது நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் சாம்சங் இருக்கிறதாக பேசப்படுது இந்த ஒரு விவகாரம். அதே போல் தமிழகத்திலே தொழிற்சங்க விஷயங்களுக்கு அமைச்சர் இருக்கிறார், அவர்கள் தரப்பிலிருந்து முதல்ல தமிழக தரப்பிலிருந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து இந்த விவகாரத்துக்கு மூன்று அமைச்சர்கள் வந்து டீல் பண்ணுறாங்க. ஒருவர் சி வி சண்முகம், இன்னொருவர் தாமு அன்பரசனாக இருக்கிறார், இன்னொருவர் வந்து தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜா அவர்கள். இவர்களுடைய தரப்பிலிருந்து பேசும்பொழுது டிஆர்பி ராஜா குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, தமிழக அரசுடைய வாய்ஸாகவும் இதுதான் இருக்குது அப்படின்னா, இந்த வழக்கு அப்படிங்கிறது தொழிற்சங்கமா தொழிலாளர்களா சாம்சங்கா அப்படிங்கிற இந்த முடிவு செய்யப்பட வேண்டியது நீதிமன்றம் தான், ஏன்னா வழக்கு ஆல்ரெடி நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அதே போன்று ஒரு தொழிற்சங்கத்துக்கான விஷயத்தை நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் அதை நீதிமன்றம் ஏற்குமான்றது ஒரு விஷயம் இருக்குது. அது அதுபோல் நீதிமன்ற விசாரணையில் இருந்து கொண்டிருக்கும் போது நம்ம அதை பற்றி நம்ம பேச முடியாது அப்படிங்கிறது இவங்களுடைய தமிழக அரசிலிருந்து சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இந்த தகவலை அமைச்சர்கள் வாய்மொழியாக அதை பதிவு செய்கிறாங்க. அதே போன்று நமக்கு பிற தலைவர்கள் குறிப்பாக திருமாவளவன் இந்த ப்ரொட்டஸ்ட்லேயே வந்து கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து பேசும்பொழுது அரசு தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பாக என்ன முடிவு எடுத்தாலும் அதை நீதிமன்றம் வந்து எடுத்துக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் அதே சமயத்தில் அங்கே இருக்கிற சில நிர்வாகிகள் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் நினைத்தால் அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சில விஷயங்களை செய்ய முடியும். குறிப்பாக இந்த ஒரு தொழிற்சங்கம் கட்டுவதற்கான ஒரு கோரிக்கையை விரைந்து அதன் மீதான நடவடிக்கை எடுக்கப்படுவது, அதற்கான அந்த அனுமதி தரப்படுவது அப்படிங்கிறது அவங்களால செய்ய முடியும். ஆனால் அதற்கு அவங்க தயக்கம் காட்டுகிறாங்க. ஏன் தயக்கம் காட்டுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பதிவாக இருக்குது. அவர் அந்த போராட்டத்தில் பேசின பேச்சு இதுவாக இருக்குது. அதே போல் பல்வேறு தலைவர்களும் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் இந்த கைது நடவடிக்கை குறித்த தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுபோல் சாம்சங் நிறுவனத்துடைய அந்த ஊழியர்கள் கிட்டத்தட்ட பல நாட்களாக போராடி வராங்க. அதில் வந்து அந்த பகுதியில் சுங்குவார் சத்திரம்ங்கிற பகுதியில் ஒரு டென்ட்டு போட்டு அவர்கள் நள்ளிரவிலே இந்த தங்களுடைய அந்த தொழிற்சங்க கட்டுமானத்துக்கான அனுமதி தரும் வரைக்கும் ஒரு காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்து அதை செயல்படுத்தி அதற்காக ஒரு போராட்டத்தை அமல்படுத்தும் போது அந்த போராட்டத்தின் விளைவாக அங்கே போயிட்டு காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்தி நள்ளிரவில் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை கைது செய்ததாக தகவல்கள் வருது. இதை பற்றி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததோடு இது ஒரு அரசு வந்து இது ஒரு விரோத போக்கை வந்து கையாளுது அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டு இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுபோல் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது அரசு இவர்களுடைய தரப்பில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டறிந்து அதற்கான தீர்வை காண்பதற்கு முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பிலிருந்து சொல்கிறாரு. அதே போல் வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய தொழிலாளர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு என்ன வழிவகை செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் தரப்பிலிருந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது போன்று பல்வேறு தலைவர்கள் இதை பற்றி பேசிட்டு வராங்க, அதையும் பார்க்குறோம். தொழிற்சங்க தரப்பிலிருந்து சிஐடியு அவங்க தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு தொழிற்சங்கம் கட்டுறதுக்கான அனுமதி மட்டும் கேட்கலை, அதன் விளைவாகத்தான் பல்வேறு விஷயங்களை இந்த ஒப்பந்த ஊழியர்களாகட்டும் இன்ன பிற ஊழியர்களாகட்டும் அவர்களின் வாய்ஸாக குரலாக நம் எதிரொலிக்கணும் அப்படின்னா இது போன்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ அந்த அமைப்பு வந்து இன்னும் அது கட்டுவதற்கான அனுமதி கிடைக்க பெறலைங்கும் பொழுது அவங்க என்னதான் வந்து ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நாம் நேரடியாக ஊழியர்களோடு நின்று நம்ம களமாடணும் அப்படின்னா அவர்கள் நமக்கு இந்த சங்கத்துக்கு அனுமதி கொடுத்தால்தான் உண்டு அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்கிறாங்க. அதுபோல் சாம்சங் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும்
ஏற்கனவே சொன்னது போல தான் நாங்கள் தனியார் வேறு அமைப்புகள் அதாவது இந்த நிறுவனம் சாராத அமைப்புகளோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் நாம் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் தரப்புலேருந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னா, இடைக்கால ஊக்கத்தொகை அப்படிங்கிறது இப்போதைக்கு தற்சமயத்துக்கு 5000 ரூபாய் தரப்படும் அப்படிங்கிறதும், மேலும் வந்து ஊக்கத்தொகையை வந்து அமல்படுத்துவது அப்படிங்கிறத பணியாளர்கள் அப்புறம் அந்த பணியாளர்களில் எல்லாம் சேர்ந்த அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த ஊழியர்களுடைய பிரதிநிதித்துவ தலைவர்கள் அது போன்று யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட அதை தான் அவங்க சங்கம்ன்றாங்க. ஆனால் அந்த சங்கத்தின் பின்னணியில் சிஐடியுடைய தூண்டுதல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது சாம்சங் தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதனால் வந்து அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சாம்சங் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவர்கள் தொழிலாளர்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறவங்க கூட பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து அதுக்கு தகுந்த இந்த ஊக்கத்தொகையாகட்டும் அவர்களுடைய பிற விஷயங்களாகட்டும் அதெல்லாம் நம்ம பேச முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தற்சமயத்துக்கு இடைக்கால ஊக்கத்தொகையாக சிறப்பு ஊக்கத்தொகையாக 5000 ரூபாய் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையுமே வந்து இந்த போன்ற அந்த ஊக்கத்தொகையை வந்து 2024-25 இந்த ஒரு நிதியாண்டில் இருந்து தான் அதை கணக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய அந்த தனிநபருடைய அந்த மாத வருமானத்துக்கு வருடாந்திர வருமானத்துக்கு எவ்வளோ போகணுமோ எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ பார்த்து நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பாக இருக்குது. எது எப்படியோ இந்த சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய சாம்சங்க்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த சாம்சங் நிறுவனத்துக்குமான இந்த ஊழியர்கள் போராட்டம் வந்து ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னா, சவுத் கொரியாலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 முறை கடந்த ஒரு காலகட்டங்கள்லேயே போராட்டம் நடந்திருந்தது. அதெல்லாம் பார்த்தோம்னா ஊழியர்களுடைய இந்த பணி நேரத்தை தாண்டி, இப்போ நம்ம வந்து பணி நேரத்தை பற்றி இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாட்டில், ஆனால் சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஊழியர்களுடைய போனஸ் தொடர்பான அந்த கோரிக்கையாக இருக்குது. அதுபோல் வார இறுதியில் அவர்களுடைய விடுமுறை தொடர்பானது, வார இறுதியில் மட்டும் இல்லாமல் எப்பப்பெல்லாம் தொழிலாளர்களுக்கான விடுமுறை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு போராட்டமாக சவுத் கொரியாவில் ஊழியர்கள் போராடிய அந்த போராட்டம் இருந்திருக்குது. இப்போது காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான், ஊழியர்களுடைய அந்த பணி நேரம் அப்படிங்கிறதும் ஊக்கத்தொகை அப்படிங்கிறதும் இன்னும் பல்வேறு சில விஷயங்கள், ஜாப் செக்யூரிட்டி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்வைக்கப்பட்டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுகிறது. இன்னொரு புறம் இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட்டை அவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணணும் அப்படின்னா ஒரு தொழிற்சங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் கருதுகிறாங்க. அதற்கு பக்கபலமாக அல்லது பின்புலமாக சிஐடியு இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த சிஐடியு தொடர்ந்த 2007 அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை, அந்த தொழிற்சங்கத்துக்கான அனுமதி தரப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில், அரசு தரப்பு மீது இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அரசு தரப்பை பொறுத்த வரைக்கும் இது எப்போவோ நீதிமன்றத்தின் கைக்கு போயிடுச்சு, இப்போ அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும், இதில் நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசக்கூடிய சொல்லக்கூடிய ரிப்ளை பதிலாக இருக்கிறதும், அதுபோல் சாம்சங் நிறுவனம் இதில் வந்து தொழிலாளர்கள் கூட நாம் பேசுவோமே தவிர இதற்கு தொழிற்சங்கம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஐடியு போன்ற ஒரு வேற ஒரு அமைப்பு வந்து பேசும்போது அவங்களோட நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்கிறதும், அதே போல் அந்த தொழிலாளர்களே சிஐடியு அமைப்பு அப்படிங்கிறது தூண்டிவிடுது அப்படின்னு சொல்லி சொல்வதும், அதுபோன்று ஊழியர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வரணும்னு சொல்லிட்டு வந்து அமரும்பொழுது அவர்கள் மீது ஒரு அரசு அடக்குமுறை கையாண்டு அவர்களை கைது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைது நடவடிக்கை மீதான விமர்சனங்கள் இதெல்லாம் தான் பிரச்சனையாக மாறி இருக்கு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, காவல்துறையிலே அவர்கள் பணி செய்ய விடாமல் தடுத்து அவர்களை காவலர் ஒருவர் மீது யாரோ ஒரு போராட்டக்காரர் தாக்கியதாகவும் பேசப்பட்டு அதனால் அவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து பேசப்படுறதும், இது போன்ற பல விஷயங்கள் வந்து இந்த சாம்சங் சர்ச்சையுடைய பின்னணியாக இருக்குது. தலைவர்கள் பல பேரும் வந்து என்ன சொல்கிற ஒரு பொது கருத்தாக இருக்குது அப்படின்னா, எல்லா தலைவர்களுமே சொல்லக்கூடிய ஒரு பொது கருத்தாக இதுதான் இருக்குது, இந்த தொழிற்சங்கம் அப்படிங்கிறது தொழிலாளர்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்குது, அப்போ தான் அவர்களுடைய உரிமையை பேச வேண்டும், அப்போ அவங்களுடைய உரிமையை பேசணும் அப்படின்னா அவர்களுக்கு சங்கம் தேவை, அந்த சங்கம் வந்து ஒரு சிஐடி போன்ற ஒரு பக்கபலமான பின்புலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார்ந்த சங்கமாக இருந்தால் அதை வந்து ஏற்றுக்கதாக வேண்டும். அதை என்ன அப்படிங்கிறத அவங்க தீர விசாரித்து பரிசீலனை பண்ணி அவங்களோட ஒரு இணக்கப்போக்கை கையாளணும் அப்படிங்கிறது அரசு தரப்புடைய அரசு தரப்புக்கு மற்ற தலைவர்களுடைய மற்ற சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே போன்று அவர்களுடைய தொழிலாளர்கள் மீதான இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு அரசுடைய ஒரு அடக்குமுறை போக்கை அம்பலப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த மாதிரியான கைது நடவடிக்கைக்கு எதிரான கண்டனங்களும் வந்து தலைவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க.
ஸோ சாம்சங் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது, சாம்சங் ஊழியர்களுடைய இந்த தொடர் போராட்டம் அப்படிங்கிறது 2007 தொடங்கி இப்போது 2024 கிட்டத்தட்ட 17 வருடங்களாக நீடித்த இந்த பிரச்சனையுடைய உள்முரண்கள் இப்போ நம்ம பேசுனதாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த போராட்டத்துடைய விளைவாக பலரும் பல விஷயங்கள் பேசிட்டே வராங்க. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இது எப்படி எடுத்துச் செல்லப்படும், சாம்சங் ஊழியர்களுடைய முழு பிரச்சனையை சாம்சங் நிறுவனம் கேட்கப் போகுதா, நீதிமன்றம் தரப்பிலிருந்து என்ன சொல்ல போகுது, அமைச்சர்கள் சிவி சண்முகமாகட்டும் தாமு அன்பரசன் ஆகட்டும் குறிப்பாக தொழில்துறை தரப்பிலிருந்து பேசக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்களிட்டும் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன பதிவு செய்ய போகிறாங்க, இந்த போராட்டத்துக்கு தம்முடைய ஆதரவை கொடுத்து இந்த போராட்டத்தில் இருந்தே தம்முடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடைய கருத்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையிலும் இந்த ஒரு விஷயங்களை நாம் அடுத்தடுத்த தொடர் விவாதமாக முன்னெடுப்போம். மேலும் பல விவரங்களை நம்ம அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.